எழுதிங்கள் சீர் செய்தவர்களுக்கும் எழுதிங்கள் சீர் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம். இவர்களுக்குடைய ஒரு பவர், தனிப்பட்ட பவர், சக்தியை கொடுத்துருக்கோம். அந்த சக்தி அவர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எழுதிங்காரரை வந்து ஒரு திண்ணீர் எடுத்து மந்திரித்து ஒருத்தர் கொடுத்து நெத்தியிலிட்டால் அந்த பட்ட துன்பம் நீங்கும் என்று சொன்னார்கள். அதே போல் மாடு ஆடு வாங்கப் போகிறவர்கள், அந்த காலத்தில் வெளியே விவசாய பொருளை வாங்கப் போகிறவர்கள் வீட்டிலே இருந்து புறப்படும் போது அந்த பணத்தை அந்த எழுதிங்கார் தன்னுடைய மனைவி கையில் கொடுத்து குடும்பான்னு சொல்லி வாங்கிட்டு போய் திருப்பி அந்த எழுதிங்கள் சீர் அந்த பொருளை வாங்கும்போது அவர்களுக்கு நினைக்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இது புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் இருக்கின்ற ஏதாவது மனக்கசப்பு சிறு சிறு குறைவுகள் இருந்தால் இதை தீர்த்து வைக்கும். எப்படின்னா, இந்த சீர்களை கொண்டு வந்து அவங்க பங்கு வகிக்கின்ற காரணத்தினாலே, சொந்தங்களை அழைத்து பேசுவதனாலே இந்த சீர்கள் நமக்கு மிகப்பெரிய சொந்தங்களை இணைக்கின்ற சீராக இருக்கிறது. அதுபோல் எழுதிங்கள் சீர் குழந்தைகள் நிறையா கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த குழந்தைகள் வரும்போது இது என்னென்ன சீர் என்கிட்டயே நிறையா கேட்குறாங்க. இந்த சீர் சீர் யாரம்மான்னு கேட்டால் உறவுகளை சொல்கிறார்கள். அந்த உறவுகள் வரும்போது அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா என்று சொல்லி அந்த உறவுகளை வளர்க்கின்றது இந்த எழுதிங்கள் சீர். இந்த எழுதிங்கள் சீர் செய்தவர்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்திலே தனி அந்தஸ்தை பெறுகிறார்கள். வாழ்க்கையில் அவருக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா, ஒரு கடன் இருக்குது, அந்த மனக்கவலை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வது எழுதிங்கள் சீர். எப்போ ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவை பணமல்ல, மனக்கவலை நீங்க வேண்டும், மன நிறைவாக இருக்க வேண்டும். எந்த மனிதன் டென்ஷனில் அந்த வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன் வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழ்கின்றான். அதே போல் எழுதிங்கள் சீர் செய்து கொள்வதால் அவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, தீய சக்தி அவர்களை அண்டாது. அதற்காகத்தான் பட்டிப்படலை வச்சுருக்கோம். பட்டிப்படலை வச்சு உள்ளே வச்சு பூஜை பண்ணி அவர்களுக்கு சக்தியை கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, முகூர்த்த கால் போடும்போது நவ தானியங்களை வைத்து நவ கிரகங்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு பூஜை செய்கிறோம். இதன் மூலியமாக நவ கிரகங்களாலே அவர்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாது. கலாச்சாரத்தை வளர்த்துக்கிட்டே இருக்குது, அடிப்படையால் விதைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த எழுதிங்கள் சீர் செய்வதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும். எழுதிங்கள் செய்வதால் இரண்டு இல்லங்களில் இருக்கின்ற சிறு சிறு மனக்குறைகள் நீங்கும். எழுதிங்கள் சீர் செய்வதால் மன அமைதி கிடைக்கும். எந்த துஷ்ட சக்திகளும் அடங்காது. இத்தனை சிறப்பான சக்திகள் இருக்கும்போது நாம் அதை செய்து கொள்ள வேண்டும்.